ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனோம்னா, த கேர்ள் இன் த பாக்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே போய் காணனால் படத்துக்கு போகிறதுன்னு நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏதோ காலியான இடத்துக்கு ஒரு கார் வரதை நம்ம காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டுருக்கா. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா, டிக்கிலேருந்து ஒரு பொண்ணோட பாடி எடுக்கிறான். அந்த ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்கிறான்னா, நீயும் இதில் சம்மந்தப்பட்டிருக்க, வந்து ஒழுங்காக பாடியை தூக்குன்னு சொல்கிறான். ஸோ அவனோட ஒய்ஃபும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை அங்கே புதைக்கிறாங்க. அவனோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டுருக்கா. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வராங்க. இந்த ஹஸ்பண்டும் அவனோட ஒய்ஃப் கிட்ட ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரியிடும், நம்ம இது எல்லாத்துக்குமே அக்ரி பண்ணி தானே வந்தோம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நமக்கு 1977 மேயை காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு அங்கிருந்தோ வந்துட்டு இருக்கா. அப்புறம் அங்கே இறங்கி வேற காரை பிடிச்சி லிஃப்ட் கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காமிச்சாங்களே, அவங்களோட கார் வருது, அவங்களும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே மூணு பேரை போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அவ்வளோ நான் இங்கேருந்து வரேன், என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எத்தனாவது பர்த்டே உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ 21 சொல்கிறான். அண்ட் அவளோட பேரை கேட்குறாங்க, அவ்வளோ கோலின்னு சொல்கிறான். இந்த ஹஸ்பண்டும் என்னோட பேர் கேமரன், என்னோட ஒய்ஃபோட பேர் ஜான் அப்படின்னு சொல்கிறான். கோலின்னு நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் சும்மா ஒரு டிரைவ்க்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி பெட்ரோல் போடுறாங்க. கோலினும் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. அப்போ தான் ரெஸ்ட் ரூம் ஜன்னல் வழியாக பறவைங்க பறந்துட்டு இருக்கிறத பாப்பா. அவளுக்கு ஏதோ ஒன்று தோணும். அந்த கேப்பில் இந்த கேமராவெலாம் என்ன பண்ணுறான்னா, டிக்கிலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து காருக்குள்ளே வைக்கிறான். கோலினும் வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளை ஏற்றிட்டு கிளம்புறாங்க. அவளும் அப்போ தான் அந்த பாக்ஸை பார்க்குறான். அவளுக்கு எதுக்குன்னு ஒன்றுமே புரியல, அப்படியே போயிட்டுருக்காங்க. கேமரானும் இதோ போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஸ்பெஷலாக ஐஸ் கட்டியில் செஞ்ச மலை இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கோலினும் ரொம்ப லேட் ஆகிடுமான்னு சொல்லி கேட்குறான். கேமரானோட ஒய்ஃப் அதான் ஜானு என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை, நீ நினச்ச டைமுக்குலாம் நீ போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கு போயிடலாம், ஒன்றும் லேட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அங்கேருந்து மூணு பேரும் நடக்கிறாங்க. கேமரானும் என்னோட கேமராவை மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காரில் தேடுறான். கோலினும் நடந்து போகிறா. பின்னாடியே வந்து அவள் கழுத்தில் கத்தி வைக்கிறான். அப்படியே அவளை பிடிச்சி அவளோட கை காலை கட்டி, அவளோட கண்ணை கட்டி, அண்ட் அவளோட வாயிலையும் ஒரு ரோப்பு போட்டு கட்டி அந்த கார்லேயே ஏற்றுறாங்க. இப்போ தான் அந்த பாக்ஸ் எதுக்குன்னே காட்டுறாங்க. அவளோட தலையை அந்த பாக்ஸில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவள் எப்படி கத்தினாலும் யாருக்கும் கேட்காதுல, அண்ட் அவளால் அசைவும் முடியாது. அந்த மாதிரி வச்சு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூலிங் செம்மையாக பயந்துட்டுருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. கேமரானா என்ன பண்ணுறான்னா, அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து அவளோட கையில் நல்லா விலங்க மாட்டி விட்டு அவளை அந்தரத்தில் தொங்க விட்டு சாட்டை எடுத்து பலார் பலார்னு அடிக்கிறான். கோலின் வழியில் துடிக்கிறா. அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃப் கூட சேர்ந்து செக்ஸ் வச்சுக்கிறான். இது எல்லாமே நடக்கும்போது கோலினோட கண்ணில் கண் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த பாக்ஸ்லேயே வச்சு திரும்ப அடைக்கிறான். கோலினுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, எதுக்காக எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எதுக்காக எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு அவளை அவளே கேட்டுக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா கேமரா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், ஆனால் அவனோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டுருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு கொஞ்ச நாள் அவளை வச்சுருந்துட்டு போர் அடிச்சதுக்கப்புறம் எங்கன்னா கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம், அதே மாதிரி ஏதாவது ரோட்டில் அவளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜானாவை போலீஸ் கிட்ட போனால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேமரானா அது வரைக்கும் அப்போ நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஜானா சரி இப்போ எங்கே கிளம்பி போகிறேன்னு கேட்குறான். கேமரானு டெய்லி எங்கே போவான், வேலைக்கு தானே போவான், அந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கேஷுவலாக கிளம்பி போகிறான். பேஸ்மெண்ட்டில் கோலினும் செம்மையாக கத்திட்டு இருக்கா. அந்த சவுண்டு ஜானை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அவள் வீட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அந்த பாக்ஸோட லாக் ஓப்பன் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கோலினும் எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறான். ஜானு நீ போலீஸ் கிட்டே போவியான்னு சொல்லி கேட்குறான். கோலினும் இல்லை இல்லை, நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன், நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், என்ன விட்டா போதும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜானை அப்படியே திரும்ப பாக்ஸை மூடிட்டு மேலே வந்துடுறான். கேமரானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பாக்ஸை ஓப்பன் பண்ணி கோலினை வெளியே கூப்பிடுறான். அவனும் எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் எதுவுமே சொல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறான். ஆனால் கோலின் எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அதே கேள்வியை தான் கேட்குறான். அவனும் வயசானவங்க முடியாமல் இருந்தால் பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு டூல் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறான். பாத்ரூம் போகணும்னு சொல்கிறான். அவளும் நீ முன்னாடி இருந்தா என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறான். அவளோட கண்ணு தான் கட்டப்பட்டிருக்குல்ல, ஸோ அவனும் கொஞ்சம் பின்னாடி போய் நான் திரும்பிக்கிட்டேன் இப்போ போகணும்னு சொல்கிறான். கோலினா அப்புறம் பாத்ரூம் போகிறான். அண்ட் கேமரானா அவளுக்கு பிரெட்டு ஊட்டி விடுறான். கோலின் இல்லை வேணாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சாப்பிடுன்னு சொல்லி அவளோட வாயில் திணிக்கிறான். அவளுக்கு வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி அவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் கேமரா என்னென்ன சொல்கிறேன்னா, என்னால் முடியும், என்னால் முடியும், அதனால் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதான் கோலின் கேட்குறாள், எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னு, அதுதான் என்னால் முடியும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறான். திரும்ப அவளை புட்டு செம்மடி அடிக்கிறான். இந்த சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு அவனோட ஒய்ஃபும் பாட்டு கேட்டுட்ருப்பான். பட் அந்த ஹெட்ஃபோன்ஸை தாண்டி அந்த சவுண்டு வந்து கேட்குது. அவளுக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது. இதை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறான். அவனும் இங்கே பாரு, இதுக்கு நம்ம அக்ரி பண்ணிட்டு தானே வந்தோம், அவள் இருக்கிறதுனால பாரு உனக்கு தான் நல்லது,
அவர் இருந்தால் நான் எதுக்கு உன்னை தொங்க விட்டு அடிக்க போகிறேன், ஸோ புரிஞ்சுக்கும் இந்த விஷயத்துக்கெல்லாம் பழகி போக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஒய்ஃப் ஜானு கிட்ட வந்து, அப்போ நீ கண்டிப்பாக என்னை இன்னொரு வாட்டி அடிக்க மாட்டியா? சரி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நான் அவளை வச்சுக்கலாம், என்னன்னாலும் சரி நீ அவ கூட செக்ஸ் மட்டும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அவனும் சரின்னு சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, கோழி நெருக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு சவப்பட்டி ரெடி பண்ணுறான். சவப்பட்டியில் இருந்தால் செத்துருவாங்களே, சவ சாகக்கூடாதுன்றதுக்காக வென்டிலேஷன் ஒன்று தந்த சவப்பட்டிக்குள்ளேயே போடுறான். பார்த்து உள்ளே நல்லா போயிட்டு வரணுன்றதுக்காக பைப்பில் ஃபேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வைக்கிறான். அப்புறம் கோழினையும் அதை உள்ளே போட்டு பூட்டை போட்டு லாக் பண்ணுறான். அவள் பயத்தில் செமையாக அந்த சவப்பட்டியை போட்டு தட்டுறான். இப்போ அவளுக்கு ஹாலுசினேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. அதான் இவன் எப்படி இவங்ககிட்ட வந்து மாட்டினான்றதே அவளுக்கு ஓடுது. அவளோட ஃபேமிலி கூட அப்பா அம்மா அக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ தான் அவள் ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லி இங்கே போகணும்னு சொல்கிறாள். அவளோட அப்பாவும் எவ்வளோம்மா காசு வேணும், ஃப்ளைட்டில் போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவளும் அதெல்லாம் வேணாப்பா, நான் லிஃப்ட் கேட்டே போக போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாள். அந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு வரும்போது தான் இவங்களை மீட் பண்ணுறாள். அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுற இடத்துல காரும் நிற்கிது. போலி இன்னும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பா, அப்போ ஜன்னலை பார்த்துருப்பாள், அங்கே அந்த பறவைங்கள்லாம் பறக்கிறத பார்த்துருப்பா. அப்போ அவளோட காதில் இப்போ இருக்கிற அவளே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேமரானா கத்தியை வச்சு அவளை பிடிக்கிறான். இப்போ இந்த மாதிரி சவப்பட்டிக்குள்ளே இருக்கா. இந்த விஷயம் எல்லாமே அவளுக்கு ஹாலுசினேட் ஆகுது. அண்ட் ரெண்டு நாளாக பொண்ணை காணலை. ஸோ அவளோட அப்பாவுக்கும் பயந்து அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. அவங்களும் நடந்த பார்ட்டி கோழின் வரவேலன்னு சொல்கிறாங்க. அவருக்கும் என்னடா இதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இந்த மாதிரி பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்கள எவ்வளோ வயசுன்னு கேட்குறாங்க. அவளுக்கு அப்போ தான் 20 வயசு ஆயிருக்கும் அது சொல்கிறாரு. போலீஸ்காரங்களும் அவள் அடல்ட் சார், அவளுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும், சட்டத்தால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போகிறேன்னு போயிருக்கா. அவ்வளோதான், அப்படியே அந்த கேஸ் அப்படியே போட்டுடுறாங்க. இங்கே கோழியின் வேலை பார்க்குற இடத்துக்கும் அவனோட ஒய்ஃப் ஜான் வரான். அவனை இங்கெல்லாம் இதுக்கு வரேன்னு சொல்லி கோவப்படுறான். அவளும் என்ன சொல்கிறான்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷமா இல்லை, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் நீ சந்தோஷமா இல்லையான்னு சொல்லி கேட்குறான். அவனும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என்ன ஆம்பளை குழந்தை தானே உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் தெரியல, அப்படி தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன், சரி நமக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்க போகிறோம்ல, அவளை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேமரானா, இல்லை 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 இல்லை, நம்ம எப்படி அவளை விட்டுறது, நம்ம ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம், இதை பத்திலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லுவான். அங்க கட் பண்ணா 6 மாசத்துக்கு மேல ஆயிடுது. ஒரு நாள் கேமரானா அவனோட ஒய்ஃபும் வெளியே போயிட்டு வரும்போது ஹவுஸ் ஓனர் பாக்குறாரு. அவரும் அவங்க வீட்டு பக்கத்துல தான் தங்கியிருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நான் ரொம்ப நாளா அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன், நான் எப்போ வந்து சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேமரானும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் தான் ஏதோ ஒரு ஆர்டிகல்ல ஸ்லேவ்ஸை பத்தி போட்டுருக்கிறத பாக்குறான். உடனே அவனோட ஒய்ஃப் ஜான் கிட்ட போய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லா அடிமைங்களையும் பூட்டு போட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல அவனோட ஒய்ஃப் காலையை உடச்சிருப்பான் போல. அவளும் கட்டு போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் கிளம்பி போறான். கோழியின பெட்டியில இருந்து வெளியே எடுத்து அவளோட கண்ணை திறந்து விடுறான். இந்த ஆர்டிகலை கொடுத்து இதை படின்னு சொல்றான். அவனும் படிக்கிறான். இன்னைக்கு டேட்டு கூட இந்த ஸ்லேவ் சிஸ்டம்ன்றது யாருக்கும் தெரியாம நடைபெற்று தான் இருக்கு, அது அமெரிக்கால இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. அவனை இதே இதுக்கு என்ன படிக்க சொல்றேன்னு சொல்லி கேட்கிறான். அவனை என்ன சொல்றனா, அடிமைங்களை வச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி நிறைய அடிமைங்களை விற்பாங்க, அதாவது உன்ன மாதிரி ஒரு சில பெண்களை விற்பாங்க, அவங்கள அவங்களோட மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க, இப்போ நீ என்கிட்ட இருக்கிறன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நான் உன்னை ப்ராப்பரா ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம வச்சிருக்கேன், அதனால அவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக போறாங்க, இப்படி கொண்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, நான் உன்னை பண்றதை விட ரொம்ப மோசமா பண்ணுவாங்க, உன்னை மட்டும் இல்லை உன்னோட ஃபேமிலியை கூட பண்ணுவாங்க, தொப்பாரு என்னோட ஒய்ஃப் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்லேவா இருந்தவ தான், அவளோட போன மாஸ்டர் அவளை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தினான், அவளுக்கு இந்த மாதிரி காலில் அடிக்கடி பிரச்சனை வர்றது கூட அவன் தான் காரணம், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவளோட புது மாஸ்டர் கிடைச்சான், அதாவது நான் கிடைச்சேன், இந்த மாதிரி அவளோட மாஸ்டரா இருந்தா அவள் ஒழுக்கமா இருந்ததுனால என்னோட ஒய்ஃப் ஆயிட்டா, இப்போ பிரெக்னென்ட் ஆகி எங்களுக்கு ஃபேமிலி உருவாக போகுது, ஸோ இப்போ நீ ப்ராப்பரா என்னோட அடிமையா இருக்கணும், இல்லைன்னா உன்னை கம்பெனி கொண்டு போயிடுவாங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் மேல கம்பெனியை சேர்ந்த ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், நான் பெர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், இந்த கான்ட்ராக்ட் சைன் போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவ்வளோ நான் சைன் போடலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்பான். அவனும் ஓகே நான் உன்னை கம்பல் பண்ணல, ஆனால் ஏன்டா சைன் போடாமல் விட்டோமோ சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன், அந்த மாதிரி நான் உன்னை பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ கோலினுக்கோ வேற வழி இல்லை, எங்கடா ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லி பயந்துட்டு அந்த கையெழுத்த போட்டுருவான். அப்புறம் கேமரானா அவளை சவப்பட்டிக்குள்ளே வைக்க மாட்டான், அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவளோட கழுத்தில் ஒரு காலர் மாட்டுவான். இனிமேல் நீ என்னோட அடிமை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நான் கேள்வி கேட்டால் தான் நீ பேசவே ஆரம்பிக்கணும், அண்ட் இதுக்கப்புறம் என்னை நீ மாஸ்டர் இருந்தால் கூப்பிடணும், அண்ட் என்னோடய ஒய்ஃபை மேம்னு கூப்பிடணும், இப்போ நான் அட்டென்ஷன் சொன்னால் நீ துணியெல்லாம் ஊற்று போட்டு கையை தூக்கி அங்கே போய் நிற்கணும் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கோலினா பயந்து அங்கேருந்து ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் ஊற்று போட்டு கையை தூக்கிட்டு நிற்பான். கேமராடம் வந்து அவளோட உடம்பு தடவுவான். அந்த டைம் பார்த்தா அவனோட ஒய்ஃபும் உள்ளே வந்துடுவான். என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை ட்ரெஸ்ஸை போட்டு சொல்லுன்னு சொல்லுவாள்.
கேமரானும் நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மேமுக்கு பிடிக்கல, போய் ட்ரெஸ்ஸை போட்டு க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஸோ கோலினும் ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் ஜானோட பைபிளை பார்ப்பான். அதை எடுத்து அவள் படிக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே ஜான் வந்து பிடிங்கிடுவான். என் பொருளெல்லாம் தொடாத வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கல, ஒழுங்காக வீட்டை க்ளீன் பண்ணுன்னு சொல்லி கீழே இருக்கிற தண்ணியை ஊற்றுவான். இதே மாதிரியே கொஞ்ச நாள் போது அப்புறம் கேமரானும் வீட்டுக்கு வெளியே வந்து என்னமோ வாங்கிட்டு வரான். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் திரும்ப பார்க்குறாரு. ரொம்ப நாளாக வீட்டு கர்டன்ஸ் மூடியே இருக்கு, என்னாச்சு? நான் வர பேஸ்மெண்ட்ல வந்து ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேமரானும் ஒன்றும் இல்லை, வீடு கூலிங்காக இருக்கணுன்றதுக்கு கர்டன்ஸ்லாம் முடியிருக்கேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். கூலிங்கிட்ட டின்னர் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஒய்ஃப் கிட்டேயும் அவ்வளோதான், நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம வேறு பிளேஸுக்கு மூவ் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு வீட்டையும் பிடிப்பாங்க. இப்போ 1978 ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆகிடுது. கூலின் டெய்லி தூங்குறதுலாம் அந்த சவுப்பட்டியில் தான். கேமரானும் வந்து அவளை கூப்பிடுறான். என்ன இருக்குன்னு பார்த்தா ஜானுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதையும் வீட்லயே வச்சு பாத்துறாங்க, அவளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கோலின் கதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தைய வாங்கி பாக்குறா. அப்புறம் அவளுக்கு திரும்ப சவப்பட்டிக்குள்ள போய் படுக்க வச்சிடறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு தினமும் போயிட்டு இருக்கு. டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், ஜானு குழந்தை தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்டு வரா. அவங்க சாப்பிடும் போது பார்த்தா ஜானோட தட்டுல ஃபோர்க் இல்ல. கோலின் எனக்கு ஃபோர்க் வைக்கலன்னு சொல்றான். கேமரானா அட்டென்ஷன்னு சொல்கிறான். கோலினும் பயந்து போய் கையை தூக்கி நிற்கிறான். இந்த டைமில் அவளை கோலின்னு கூட யாருமே கூப்பிடல, அவள் அடிமையில. ஸோ அவளுக்கு கேன்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. கேனா KAYK கிடையாது, வெறும் லெட்டர் கே. அந்த பேரை சொல்லி தான் அவளை கூப்பிடுவாங்க. அண்ட் எதுக்காக நீ ஃபோர்க்கை வைக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை இல்லை மாஸ்டர், நான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஜானு உடனே கோபப்படுறா. அப்போ நான் போய் சொல்கிறேன் சொல்றியா, நான் வெசல் கிளீன் பண்ண வெறும் 45 minutes தான் ஆகும், ஆனால் இவ 1 hour எடுத்துக்கிறா, இவ சரியான சோம்பேறி, இவ தப்பு பண்ணிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். கேமரானா ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கோலினும் தெரிலன்னு சொல்கிறா. அவளை போட்டு திரும்ப செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஜானு கீழே பார்க்குறா. பார்த்தா ஃபோர்க் கீழே இருக்கும். என்னன்னா அவள் குழந்தைய தூங்க வைக்க போனால அந்த டைமில் அவள் எழுந்துக்கும் போது ஃபோர்க் அவளோட கைப்பட்டு கீழே விழுந்திருக்கும். உடனே அவளும் பயந்து போய் ரூம்குள்ளே வந்து ப்ரேயர் பண்ணுறாள். ஆனால் அந்த டைமில் கோலின் செம்மடி வாங்கிட்டு இருப்பாள். இந்த டைமில் ஜானுக்கு கோலின் கொஞ்சம் சுத்தமாக பிடிக்காது. கேமரானா அவளை பொறுத்துப்போன்னு சொல்லுவான். அடுத்த நாள் கோலின் வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவகிட்டே பேசுவான், இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்லேவ் தப்பிச்சு ஓடினான், ஓடி போனவன் நல்லா சூப்பராகவே ஓடி போனான், ஒரு போலீஸ்காரனை பார்த்தா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் பார்த்தா அவரே கம்பெனியில் ஒரு ஆள் தான். ஸோ திரும்ப அந்த மாஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அவன் அவளோட கை காலை வெட்டி, அவளோட நாக்கை வெட்டி, அது மட்டும் இல்லாமல் அவளோட கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டாங்க. ஆனால் அவள் சாகலை. அவளுக்கு 1 வருஷம் உயிரோடு வச்சிருந்து பைப்பில் தான் சாப்பாடு கொடுத்தா அப்படி தான் சாகடிச்சாங்க. உனக்கு நல்ல வேலை அந்த மாதிரிலாம் மாஸ்டர் கிடைக்கல, நான் தான் கிடைச்சிருக்கேன், சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுவான். கோலினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, தலையாட்டி தான் ஆகணும். ஸோ தலையாட்டிட்டு அங்கே போகிறான். அப்புறம் ஒரு நாள் கேமரானும் கோலினை கூப்பிட்டு நான் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஒய்ஃப்னாலும் பெருசாக இருந்தால் கேள்வியும் கேட்க முடியாது. அப்புறம் அவனை அவளை கூட்டிகிட்டு மரம் வெட்டுறதுக்காக போகிறான். அங்கே அவன் மட்டும் இருக்க மாட்டாங்களா, வேறு ஒரு சில பேரும் இருக்காங்க. கேமரானும் கோலின்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அவனும் கம்பெனி சேர்ந்த ஒரு நபர் தான், நீ அவன் முன்னாடி என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, நீ என்னோட ஸ்லேவ்னு தெரிஞ்சதுன்னா அவளை தான் அவன் உன்னை கடங்கேப்பான், ஸோ புரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அவ்வளோ அமைதியாக அவன் சொன்ன அந்த நபரை பார்த்துட்டே வரா. அப்புறம் மரத்தை எல்லாம் ரெண்டு பேரும் வெட்டிட்டு இருக்காங்க. கோலினும் சரி நான் நல்ல அடிமை தானே அப்படின்னு சொல்லி கேட்டான். கேமரானும் ஆமான்னு சொல்றான். அவளும் சரி என்ன நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் நம்புறேன்னு சொல்றான். அப்ப என்னோட ஃபேமிலி ஒரு வாட்டி பாக்குவீங்கன்னு சொல்றான். கேமரானா அது நான் மட்டும் முடிவு எடுக்க வேண்டியது கிடையாது, கம்பெனி அதுக்கு ஒத்துக்கணும், ஆனால் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, இது வரைக்கும் எந்த அடிமைங்களும் அவங்களோட ஃபேமிலியை பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், நீ உன்னோட ஃபேமிலிக்கு லெட்டர் எழுத என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். கோலினும் சந்தோஷமாக தலையாட்டுறா. அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். கேமரானும் மரம் வெட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் கூடாரி அவனோட காலில் பட்டுரும். அவனும் வழியில் பயங்கரமாக துடிப்பான். இப்போ கோலினுக்கு 2 chances இருக்குது, ஒன்று அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைனா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது. ஆனால் அவள் தப்பிச்சு ஓடாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற முடிவு எடுக்கிறான். அவனை வீட்டை கூட்டிகிட்டு வந்து கட்டு போட்டுட்ருக்கா. ஜானுக்கு இதை பார்த்தது ரொம்ப கோவம் வருது, ஏன்னா கோலினும் கேமரானும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீ எழுது போய் டின்னர் செய், நான் இந்த வேலையை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டே ஜானு கேமரானை செக்ஸை கூப்பிட்றான். அவனும் இல்லை நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறான். அவளும் உனக்கு என்ன பிடிக்கல, நீ இன்னும் என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனும் உனக்கு கோலின் இருக்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது, அவள் எனக்கு மட்டும் அடிமை கிடையாது அப்படின்னா அவள் உனக்கும் அடிமை தான், ஸோ நீயே உனக்கு என்ன தோணுதோ அவளை வச்சு பண்ணலாம், புரியுதுல இதெல்லாம் நம்ம தான் சேர்ந்து சரி பண்ணி ஆகணும், நான் இரு அவளை கூட்டிகிட்டு வரேன், நம்ம த்ரீசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஜானு அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் அவனை கோலினை கட்டி போடுறான் கட்டில. ஜான் அதை பார்த்ததும் பயந்துடுறான். நீ என்ன சீட் பண்ணிட்ட, நீ என்ன ஒத்துக்கிட்ட, என்னைக்காக இருந்தாலும் அவன் கூட செக்ஸ் வச்சுக்க மாட்டேன் தானே சொன்னேன், நீ என்ன சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கோவப்படுறான்.
கேமரானா விடு விடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோ அவளை திரும்ப அந்த சவப்பட்டிக்குள்ளேயே போடுன்னு சொல்கிறான். ஸோ திரும்ப கோழினை சவப்பட்டிக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்போ பல வருஷங்கள் ஆகிடுது, ஆல்மோஸ்ட் 4.5 வருஷம் ஆகிடுது. கோழினை அந்த சவப்பட்டிக்குள்ளேருந்து இப்போ தான் வெளியே எடுக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவள் பாத்ரூம் போனது சாப்பிட்டது எல்லாமே அந்த சவப்பட்டிக்குள்ளே தான். இப்போ தான் அவள் ஃபஸ்ட் டைமாக பாத்ரூமே யூஸ் பண்ணுறாள். அவளோட முகத்தை பார்க்க அவளாலேயே முடியல. அப்புறம் திரும்ப சவப்பட்டிக்குள்ளே போகிறான். இப்போ தான் அவள் ஜானோட குழந்தைய பாப்பா. அதான் சின்னதாக அவள் குழந்தை பிறந்ததில்ல. இப்போ அந்த குழந்தைக்கு 4 வயசு இருக்கும். கேமரானு நீ தூங்கலையேன்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போமா. கோழினும், மேம் அது உங்கள் குழந்தையா, இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டா அப்போ நான் எவ்வளோ நாளாக இந்த சவப்பட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவ்வளோ எதுவுமே சொல்லாமல் போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக வெளியே போகிறாங்க. கோழினுக்கு மேலே நடக்கிற எந்த சவுண்டுமே கேட்கல, ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. அவளுக்கு ஹாலுசினேட் ஆக ஆரம்பிக்குது. சர்ச்செல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபாதர் என்ன சொல்கிறாருனா, எது நடந்தாலும் அது ஒரு காரணத்தோடு தான் நடக்குது, இதெல்லாம் எந்த காரணத்துக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவளோட அக்காவை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜானோட உருவம் தெரியுது. நீங்கள் இருக்கிறது வெறும் வலியை தாங்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது கோழினுக்கு கேட்குது. அப்போன்னு பார்த்தா அவள் சாப்பாட்டுக்குள்ளே தண்ணியாக வருது. கோழினா செம்மையாக பயப்படுறா. பார்த்தா கடல் அளவு தண்ணி வந்துடுது. இதுவும் ஒரு ஹாலுசினேஷன் தான். கோழின் பயந்து போய் எட்டி வதைக்கிறா. இத்தனை வருஷம் ஆனதுனால சவப்பட்டியை மங்கி போய் கிடக்கு. ஸோ அது உடஞ்சிடுது. அங்கே கட் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு கேமராவோட ஜானு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ தான் பார்க்குறான், பார்த்தா கதவு திறந்துருக்கு, சவப்பட்டி உடஞ்சிருக்கு. கோழின் எங்கடா போனான்னு பதறி போய் பார்க்குறான். பார்த்தா பாத்ரூமில் பைபிளை வச்சுட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாள். எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, அதான் வெளியே வந்தேன்னு சொல்கிறாள். அப்புறம் திரும்ப ஸ்ட்ராங்கான சவப்பட்டியை ரெடி பண்ணுறான். கோழின்கிட்டையும் பைபிளில் என்ன படிக்கிறேன்னு சொல்லி கேட்பான். அவ்வளோ இல்லை, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லுவான். ஸோ கேமரானா அந்த பைபிளை படித்து பார்ப்பான். அதில் ஸ்லேவ்ஸை பற்றி என்ன போட்டிருக்கணும், அவங்க மாஸ்டர்ஸ்க்கு அவங்க உண்மையாக இருக்கணும், அவங்கள ஒபே பண்ணணும்னு போட்டிருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான். உனக்கு அவளை பிடிக்கலன்னா நீ ட்ரை பண்ணு, அவள் நம்ம கூட தான் இருக்கணும், அதுக்காக நீ அவகிட்ட பேசு, உங்களுக்குள்ள எல்லா விஷயமும் ஸ்மூத்தாக போனோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் திரும்ப சவப்பட்டிக்குள்ளே வந்து கோழியனை வெளியே எடுக்கிறான். அப்புறம் ஜானா அவளை கூப்பிட்டு ஒன்றா பைபிள் படிக்கலாம், என்ன அந்த குல்லா மாட்டிக்கோன்னு சொல்லுவாள். அவ்வளோ எதுக்குன்னு சொல்லி கேட்பான். ஜான் இந்த மாதிரி லேடிஸ்லாம் அவங்க தலையை மறைச்சிட்டு தான் பைபிள் படிக்கணும்னு சொல்லுவாங்க, என்ன மறைச்சிக்கோன்னு சொல்லி கொடுப்பான். அப்புறம் ரெண்டு பேரும் பைபிள் படிக்கிறாங்க. ஜானும் படிக்கிறதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தரோட ஒய்ஃப்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஸோ அவர் அவரோட மெய்டை யூஸ் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிறாரு. இந்த விஷயத்தை படித்து தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியும், இதில் வர 3 பேரும் வேற யாரும் கிடையாது, நம்ம தான், நீ நான் கேமரா, நான் இப்போ என் புருஷன் கூட ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஆல்மோஸ்ட் 6 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. கேமரானு ஜான் இல்லாத டைமை பார்த்து கோலின் கூட சிக்ஸ் வச்சுப்பான். இப்போ நான் என்னமோ நீ சொல்கிறதுலாம் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன், கடவுள் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறார் போல், ஸோ அதனால தான் உன்னே என்னை மீட் பண்ண வச்சிருக்காரு, மேபி ஒரு நாள் நீயும் என்னால் கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கோலினும், என்கிட்ட நீ சொல்கிறியா இல்லை என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேமரானா, நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவான். கோழினா, இல்லை எனக்கு உன் கூட சேர்ந்து குழந்தைலாம் பெற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாள். அண்ட் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அவனும் கேட்க சொல்லுவான். கோழினா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி கட்டி வச்சு அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதுலாம் நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாள். அவனும், எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும், நான் அந்த டைம்லேருந்தே பொண்ணுங்களை ட்ரெஸ் இல்லாமல் வரைஞ்சி அவங்கள கட்டி போட்டிருக்க மாதிரிலாம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி போட்டு அடித்த பொண்ணு என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவளால் உன்ன மாதிரிலாம் வழி தாங்க முடியாது, நீ நல்லா வழி தாங்குற அப்படின்னு சொல்லுவான். கோழினா, நீ என்னை நம்புறலன்னு சொல்லி கேட்பான். அவனும், ஆமாம் நம்புறேன்னு சொல்லுவான். இப்போ என்னோடய ஃபேமிலி என்னை பார்க்க விடுன்னு சொல்லி கேட்பான். கேமரானா, இல்லை நான் ஒத்துக்கிட்டாலும் கம்பெனி ஒத்துக்க மாட்டாங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் இது நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி யாருனா பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேமரானா, அவங்களுக்கு கொலையே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். கூலினா, அப்போ என்னோடய அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவனை கோவப்பட்டு சாவப்பட்டிக்குள்ளே போகணும்னு சொல்லி அவளை அனுப்பி வைப்பான். அப்புறம் ஜானும் கோழினை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போவான். அங்கே பாஸ்டரும் ஒரு ஸ்பீச்சு கொடுப்பாரு, என்னென்னா நீங்கள் பண்ண தப்பு யார் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்கு கில்ட்டியாக இருந்தேதாகணும், கடவுளுக்கு தெரியாமல் உங்களால் ஒரு நூலை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஜான் ரொம்ப பயப்படுவான். அப்புறம் ஒரு நாள் கோழின்கிட்ட, நீ கேமரா கூட செக்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். கோழினும், நான் மாஸ்டர் என்ன சொல்லுவாரோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். கோழினும், மாஸ்டர் ஆர்டர் போட்டுறத நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவான். அப்புறம் அவளும் ஜானா நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ கேமரானை வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஜானா 1 நிமிஷம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயம் கேமரானை எது தெரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான், ஜானை உள்ரூம் கூட்டிட்டு போய் பயங்கரமா அடி விழுக்கிறான். அவனோட குழந்தைக்கு அவன் என்ன பண்றான்றதுலாம் எதுவுமே தெரியாது. கோழின்கிட்டயும், அம்மா எது கழுகுறாங்கன்னு கேட்பான். கோழினாலேயே குழந்தைகிட்ட எதுவும் சொல்ல முடியாது, அவளும் அம்மா கொண்டா ஆகல அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ ஆல்மோஸ்ட் 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. கேமரானுக்கு பார்த்தா ஒரு லெட்டர் வந்திருக்கு.
அவனும் கோலங்கிட்ட வந்து என்ன சொல்கிறானா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் நிறையா வாட்டி நீ வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன், அவங்க உனக்கு இப்போ அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நீ தான் முதல் அடிமை உன்னோட ஃபேமிலியை போய் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லுவான். கோலிங்கோ செம சந்தோஷம், நான் எப்போ போய் பார்க்குறதுன்னு சொல்லி கேட்பான். அவனும் கூடி சீக்கிரமே பார்ப்பேன், ஆனால் நீ என்னை எந்த அளவுக்கு நம்புறேன்னு கம்பெனி ஒரு டெஸ்ட் வைக்குது, அதில் நீ பாஸ் பண்ணிட்டா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்ணை கொடுத்து அவளோட வாயில் வைக்க சொல்கிறான். கோலினா அவளோட வாயில் அவளே வச்சுக்கிறான், ட்ரிகரை புல் பண்ண சொல்கிறான், அதில் குண்டு இருந்ததுன்னா அவளை அவளே சாகடிச்சுக்கிற மாதிரி கோலிங் செம்மையாக போய்விடுவா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீரே வரும், இருந்தாலும் வேற வழி இல்லை, ட்ரிகரை புல் பண்ணுறான். நல்ல வேலையாக அவளுக்கு எதுவுமே ஃபேமிலிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவான். கோலினும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவளோட ஃபேமிலியை மீட் பண்ணுறா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவளை ரிசீவ் பண்ணுறாங்க. கேமரானும் உள்ள வரான், கோலினும் இவர் தான் மைக் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவனும் ஓகே நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். அவங்க என்னாச்சு எதுக்காக அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோலினும் அல்ல அவனுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு அதனால தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அவங்களா அப்படியே சரி அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை ஏதோ கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் உனக்கு அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கூட தெரியாத கோலின்னு கேட்குறாங்க. அவனும் இல்லை என்கிட்ட அதை பற்றிலாம் அவன் பேசுனதில்லை அப்படின்னு சொல்றான். கோலினோட அப்பாவும் அவளை எதுவும் எடுக்க சொல்லி அனுப்புறாரு. அவளோட அக்கா கிட்டே அவளே இப்போதான் வந்திருக்கா, கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவளை எதுவும் பண்ணாத, அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுன்னு சொல்லுவார். கோலினோட அக்காவும் அவளை பாருங்கப்பா அவள் அவளாவே இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி தலைமுடியோடு அவள் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோலின் எதனால இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவளோட அப்பாவும் எதை பற்றியும் பேசாதா, அவள் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை அப்படியே இருக்க விடு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நைட்டு அவளும் அவளோட அக்காவும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவளோட அப்பாவும் வந்து குட் நைட் சொல்கிறாரு. கோலின் ரொம்ப வருஷம் கழிச்சு அவளோட அப்பா குட் நைட் சொல்லி ஹாக் பண்ணிட்டு போகிறான். அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் அவளோட அக்கா கூட சேர்ந்து பார்த்தால அவள் என்ன சொல்றா, நம்ம கசினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க நம்ம ரிலேட்டிவ்க்கு 6வது குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது கோலினுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் அங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவளோட அக்கா ஆமா நீ இருந்திருக்கணும், எதுக்காக கோலின் ஒரு மெசேஜ் பண்ண ஒரு லெட்டர் போடல எதுவுமே நீ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவளும் இல்ல நான் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவளோட அக்கா என்ன கோலின் பேசுற, வாரம் வாரம் லெட்டர் போடுவேன், திடீர்னு பார்த்தா உன்னோட லெட்டர் எதுவுமே வரல, எப்படியே மாயமாயிட்ட, நீ இறந்து போயிட்ட நாங்க நினைச்சோம், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவளும் இல்லை என்கிட்ட இதை பற்றி இப்போ கேட்காது அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் திருகி திருகி கேட்பாங்க, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னா தூங்க போகிறோன்னு போயிடுவான். அடுத்த நாள் காலையிலேயே அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறா, அதுக்கப்புறம் அவளோட அக்கா கிட்ட பேசுகிறான். அவங்களும் நைட் எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை கோலின், நான் தான் உனக்காக எப்பயுமே இருப்பேன் உனக்கு தெரியும்ல, சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவ்வளோ அவளை பற்றி சொல்ல வருவா, அப்போ தான் அவளோட அப்பா யார் வந்திருக்கா பாருன்னு சொல்லி கூப்பிடுவாரு. பார்த்தா கேமரா திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடுறான். கோலினும் நீ நாளைக்கு தான் வருவேன் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் இல்லை மீட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அதனால் நான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன், வா நம்ம இங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். கோலினும் போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரா. அதுக்குள்ள கேமரானும் அவளோட அப்பா கிட்ட எல்லாம் என்ன சொல்றானா, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதை பத்தி கொஞ்ச நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். கோலினோட அப்பாவும் அப்படியா, இதை பத்தி அவ சொல்லவில்லையே அப்படின்னு சொல்றாரு. கோலினும் அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரா, அவளுக்கே இப்பதான் இந்த விஷயம் தெரியும், ஆமா நான் சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். கோலினோட அக்காவும் சரி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேமரானும் ஒரு இடத்த சொல்லுவான், ஆனா கோலின் எந்த இடம் சொன்னாலேன்னு குதர்க்கமா கேட்பாங்க. கோலினா ஆமா நாங்க அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆக போறோம், அடுத்த நாளே ஜானும் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அவளோட அப்பா வீட்டுக்கு கிளம்புறா. கோலினா எங்க போறீங்க, கேமரானுக்கு நம்ம ரெண்டு பேருமே முக்கியம், நம்ம ரெண்டு பேருமே வேணும்னு சொல்றான். ஜானும் அப்படிலாம் இல்லை இப்ப அவனுக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். கேமரானும் வந்து அவனை தடுத்து பார்ப்பான், அவ்வளவு முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அவனு எங்க போற, போலீஸ் கிட்ட போறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஜானும் முடிஞ்சா அதையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போவான். அப்புறம் கேமரான் கிட்ட பேசுறதுக்கு கோலினே வரா, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு சொல்லி அவன் மேல கைய வைக்கிறான். அவனுக்கு திரும்ப அந்த சைக்கோ புத்தி வருது.
அட்டென்ஷன் சொல்றான். திரும்ப ஜான் துணியெல்லாம் ஊத்து போட்டு கையை தூக்கி நிக்கிறான். நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ யாருன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவளை அடிச்சு வேற ஒரு பேஸ்மெண்ட்ல எடுத்துட்டு போய் தள்ளுறான். இது பெரிய பேஸ்மெண்ட்ல, இங்க நீ மட்டும் இருக்க போறது இல்ல, உன் கூட தங்குறதுக்கு நான் ஆட்களையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். தான் ஜானை தேடிதான் கிளம்புறான். ஜானும் அந்த டைம்ல பாவ மன்னிப்பு கேட்டு சர்ச்சுக்கு வந்திருப்பான். கோலினா எப்படிடா தப்பிக்கிறதுன்னு மேல பாத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த பேஸ்மெண்ட் ஓபன் ஆகுது. பார்த்தா ஜான் வந்திருக்கா. வாங்கிறது போலன்னு சொல்லி கூப்பிடுறான். கோலினும் இல்ல கேமரான் ஏதோ கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டான், திரும்ப அவன் சரியாயிடுவான் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். சேனல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன கூட்டிட்டு போய் அடிப்பான், அதுவும் மரம் விட்டுவான்ல அந்த இடத்துல என்ன கட்டி வச்சு அடிப்பான். அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு பொண்ணை பார்த்தோம், அவளும் உன்ன மாதிரிதான் எங்கயும் லிப்ட் கேட்டு போயிட்டு இருந்தா. அவளை பிடிச்சி தினமும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவான். அவள் கத்துற சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அதனால அவளை சாகடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நீ கிடைச்ச, உன்னையும் அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா ஸ்டார்டிங் வந்தது கோலினோட பொண்ணு கிடையாது, அது வேற ஏதோ பொண்ணோட பொண்ணும். அப்புறம் ஜானை கோலினை கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். கேமரானும் வீட்டுக்கு வந்து பார்த்து செம டென்ஷன் ஆயிடறான். திரும்ப இவங்களை தேடலான்னு போறான். இங்க பஸ்ஸும் வருது, ஜானை கோலினை கிளம்பி போக சொல்றான். அவளும் இல்லை நான் கிளம்பி போனாலும் கம்பெனி கண்டுபிடிச்சிருவாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். ஜானும் கேமரான் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்டியே கிடையாது, அப்படி ஒரு கம்பெனியே கிடையாதுன்னு சொல்கிறான். கூலிங்க அப்போ தான் இவ்வளோ நாள் இவங்க நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறான். கேமரானா அவனோட வீட்டில் அவனோட அடிமையில் அவனோட ஒய்ஃபும் விட்டு போயிட்டாலும்னு சொல்லி பயங்கரமாக இருக்கிறான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா கேமரானுக்கு 104 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது, ஜானுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனால் அவளோட புருஷ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால அவளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி கிடைக்குது. அண்ட் முன்னாடி கேமரான் ஒரு பொண்ணை குழப்பனால அந்த பொண்ணோட பாடி எவ்வளோ தெரியும் கிடைக்கவே இல்லை. கோலின் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழிச்சு அவளோட ஃபேமிலியை மீட் பண்ணுறா. தோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் ஃபேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு சேனல். இந்த மாதிரி படம் சீரியஸ் எதுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சேனல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நம்ம லைக் அனுப்பிச்சு அவளை பிடிச்சிங்க. பாய்.